ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைருசி சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு புதுசான ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். அதுதான் கார்லிக் ஆலு பைட்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நீங்கள் ஒரு டைம் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப புதுசாக இருக்குது. ஒரு ரெண்டு நம்மளுக்கு பெரிய உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், இந்த ஸ்நாக் சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஸ்நாக் பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி தான் முதல் தடவை என் வீடியோ பார்த்துட்டு இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போல் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல் வந்து ஒரு கடாய் எடுத்துட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே துருவின பூண்டுங்க, 1 ஸ்பூன் துருவின பூண்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது நல்லா துருவினாதான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், நான் இதுலேயே இந்த கிளாஸ் அளவுலேயே நான் மாவு எடுத்துக்க போகிறேன், அரிசி மாவு. அதனால் அந்த கிளாஸ்லேயே தண்ணி ஊற்றுக்கிறேன். பாருங்கள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸுங்க, இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ சின்னதாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுலேயே வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கும் போது நம்ம மாவு சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா கொதிய விட்டுடுங்க. பாருங்கள், நம்ம எந்த கிளாஸில் தண்ணி எடுத்தோமோ அதே கிளாஸில் நம்ம மாவு எடுத்துருக்கு. பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் ரொம்ப வேக வைக்கிற அவசியம் இல்லைங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டால் போதும். பாருங்கள், வேக வைக்க அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறிடணுங்க, அதுவரை நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவிக்கணும். அந்த துருவின உருளைக்கிழங்கு இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம துருவி போடும்போது அந்த மாவுக்குள்ளே இது நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால தான் நம்ம துருவி போடணும். இந்த மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் தண்ணி ஊற்றிக்காதீங்க. ஏன்னா இந்த உருளைக்கிழங்குகளை நம்ம வேக வச்சதுனால இதில் ஈரப்பதம் இருக்கும். நம்ம இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவில் கரெக்டாக செட் ஆகிடும். நீங்கள் தண்ணி எல்லாம் ஊற்றிக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு சொன்னால் மட்டும் 1-2 ஸ்பூன் மட்டும் தண்ணியை ஊற்றுக்கோங்க, அது தேவைப்படாது. பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா 1-2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இது வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், முதல்ல நம்ம கைக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் கையில் தடவிட்டு இப்போ நம்ம 1 உருண்டை எடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இப்போ பிசையணும். ஏன்னா அந்த மாவோட வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அப்போ தான் நம்மளும் பைட்ஸ் பண்ணும்போது நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ ரிங்கு முறுக்கு பண்ணும்போது நம்ம எடுத்து இந்த மாதிரி உருட்டுற பாருங்கள், அந்த மாதிரி உருட்டணுங்க. பாருங்கள், நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், ஒரே அளவில் எடுத்துக்கணுங்க லென்த்து. அப்புறம் இந்த கட் பண்ணுறது கூட ஒரே சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னது ஒன்று பெருசு கட் பண்ணால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. பாருங்கள், ஒரே சைஸில் கட் பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கீழே லேசாக தட்டினா போதும், அதுக்கு ஷேப் வரும். அப்படி இல்லைன்னா இன்னொரு டைப் நான் காட்டுறேன்.
உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருந்தால் பாருங்கள், இதை எடுத்துகிட்டு கையில் லைட்டாக மேலே கீழே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், அப்போ நல்ல ஷேப்பாக நல்லா இருக்கும். பாருங்கள், ரெடிமேட் மாதிரி இருக்கும். இந்த பைட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க, ஃப்ரோசனில் வச்சுருப்பாங்க. நம்ம கொண்டு வந்து நம்ம மறுபடியும் டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம அங்கெல்லாம் போய் வாங்குறது காட்டிலும் நம்ம வீட்டிலையே ஈஸியாக பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காய வச்சுட்டு காஞ்சதுமே ஒன்று ஒன்றா நம்ம போடலாம். முதல் எண்ணெய் காஞ்சதுமே சிம்மில் வச்சுக்கோங்க. எப்பவுமே சிம்மில் வச்சு எல்லாமே போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க, நீங்கள் அவசர அவசரமாக பண்ணாதீங்க. சிம்மில் வச்சுட்டே நீங்கள் வேக வைங்க, அப்போதான் நல்லா கிறிஸ்பாக வரும். இது பாருங்கள், நல்லா திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா இது சின்ன சின்னதாக நிறைய இருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டா ஒன்று வெந்திருக்கும், ஒன்று வேகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வர நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக கார்லிக் பொட்டேட்டோ பைட்ஸ் எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க, நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், இது ஒரு புதுமையான ஸ்நாக்ஸ், இது ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ஃப்யூச்சரில் விடுற புது புது வீடியோ உங்களுக்கே முதல் வந்து சேரும்.